Hello and welcome to Chak's Kitchen. நாம செய்ய போகுது இன்னைக்கு வெங்காய பரோட்டா. பாருங்கள், இதுவும் சிந்தி டிஷ் தான். மாவை எடுத்துக்கணும், நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிறையவே எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு இந்த கிராக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா எப்படி இந்த வெங்காயம் வந்து பிச்சுட்டு வரப்போகுது. இருந்தாலும் கிராக்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு இதை போட்டு அமுக்கிட்டு ஒரு மாதிரி திக்னஸோடு இதை உருட்டிக்கணும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் அது, ஏன்னா அந்த வெங்காயம் வந்து படக்கூடாது. இப்போ முதல்ல பெப்பர் பரோட்டாக்கு நம்ம என்னெல்லாம் போட்டோம்? பெப்பர் போட்டோம், சால்ட்டு போட்டோம், இதுக்கு எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இது சாட் மசாலா, சாட் மசாலா இல்லாட்டா ஆம்ச்சூர் மாங்காய் பொடி எது வேணால் போடலாம். நான் இன்றைக்கி சாட் மசாலா போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா இது தடவி கொடுத்துட்டு வெங்காயம் சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இதை இப்படி எடுத்துக்கிட்டு இதை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி பிடிங்கதை, இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி பிடிங்க. அடுத்ததை எடுத்து இப்படி எடுத்துகிட்டு இந்த வரலை அமுக்குங்க. இதை எடுத்து இப்படி மடித்து வச்சுட்டு இந்த வரலை அமுக்குங்க. இப்படியே அமுக்கிட்டே வாங்க. அமுக்கிட்டே வரப்போ இது வந்து ஒரு பை மாதிரி ஆகிடும். அப்புறம் இதை எடுத்து இப்படி வச்சுட்டு யூஸ்வலாக அந்த மாவை கிள்ளி போட்டுருவாங்க, கிள்ளாதீங்க, நமக்கு இது தேவை. அப்போ தான் அந்த கோட்டிங் கொடுக்கும். இப்போ இதை ஒரு பக்கம்தான் தேய்க்கணும். இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மேலே எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம் இல்லையா, இந்த பக்கத்தை மட்டும் நிதானமாக, ரொம்ப ரொம்ப அமுக்கக்கூடாது, நிதானமாக இதை தேய்க்கணும். அது பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சா? இப்போ அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரியே சின்ன தீயில் வேக வச்சு எடுக்கணும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வெங்காயம்லாம் தெரியுதா, ஓட்டை விழுந்திருக்கும், பரவாயில்ல. இது வந்து கோதுமையில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நீங்கள் இந்த சோள மாவு இருக்குல்ல, அதில் வெங்காயம் வெட்டி போட்டு, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு அதையே பிணைஞ்சு அதை இந்த மாதிரி ரொட்டி எடுத்திங்கன்னா அது பேர் கோக்கி. அதுவும் சிந்தி தான், சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வருது, உப்புது பாருங்கள் இங்கே. ஓகே, இந்த பக்கமும் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மேலே அதே மாதிரி தான் மேலே ஊற்றிட்டு இதால் கொஞ்சம் பரப்பி கொடுத்துட்டு பா, கம கம கமன் வாசனை வருது. ஆச்சு, அவ்வளோதாங்க. இதை வந்து ரொம்ப நசுக்கக்கூடாதுங்க. இது பாருங்கள், சும்மா எடுத்துட்டு கையில் அந்த எக்ஸஸ் ஆயில் போகிறதுக்கு இப்படி தடவிட்டு வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனியன் பரோட்டா ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாஸோடு சாப்பிட்லாம், வெறுமையே சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாவும் தயிர் வச்சு சாப்பிட்லாம், என்ன வேணால் சப்ஜியை கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ செதுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை, சூடாக இருக்குது, சூப்பர். இப்போது ஈவினிங் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் தாங்க, தப்பாக எடுக்காதீங்க. அது மாதிரி கொடுக்குறப்போ ஏதாவது வேணும். இது என்னென்னா, இதுக்கு மெயின் வேண்டியது ஓமப்பொடி, சேவ்னுவாங்க, அது நைலான் சேவ்னு கிடைக்கிது, அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு பொரியெல்லாம் வேண்டாம். இதுக்கு வேண்டியது இப்போது வெங்காயம், நல்ல 1, 2, இது மொத்தமாக செய்ய போகிறேன், 3, 4, 5, 6 வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருக்கணும் அதனால் பச்சை மிளகாய் நிறைய போடுறேன், பச்சை மிளகாய், 1 கைப்பிடி வேர்க்கடலை, சரிங்களா? இதுக்கு எண்ணெயெல்லாம் கிடையாது, வேர்க்கடலை போட்டாச்சு. லைட்டாக லெமன் ஜூஸ் சும்மா கொஞ்சமாக, உப்பு 1/4 ஸ்பூன்,
சீரகம் ஒரு கால் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன். சரிங்களா, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்றேன்னா, இப்போ இந்த தண்ணி இதில் இருக்கிற வெங்காயத்தில் உப்பு போட்ட உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஓமப்பொடி போட்ட உடனே இதை ஒரு களை கலக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு கொண்டு கொடுக்கணும். எந்த வேகத்தில் கொடுக்குறீங்களோ அந்த வேகத்தில் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஸ்நாக் இது. நம்ம அடுப்பே இல்லாமல் இருக்கிறத வச்சு இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கண்ணா, வாங்கி வச்சுட்டு செய்யுங்க, கிடைக்கும். காலையில் திறக்கிறாங்களே கடை. ஓகே, 1 மினிட் ஓமப்பொடி ரெடி. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிற இந்த ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு அதை எங்களுக்கு அனுப்பிச்சு அது மூலமாக எங்கள் கூட வந்து சமைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுச்சுங்க. தேங்க்யூ.